ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தேசிய நெருக்கடி மற்றும் அவசர நிலை மேலாண்மை ஆணையம் தனது டுவிட்டர் கணக்கில் கூறியுள்ளதாவது கல்வி அமைச்சகம் தனியார் மற்றும் அரசு மலலையர் பள்ளிகள் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் அடுத்த கல்வியாண்டிற்கான ஆய்வுகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்க திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களும் பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதலையும் பரிசீலிக்கும் என்றும் கூறியுள்ளார் தினமும் ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பிறரின் உடல் வெப்பநிலை கண்காணிக்கப்படும் என்றும் சமூக விலைகளை கடைபிடித்தல் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பள்ளிகள் நர்சரிகளின் வகுப்பறைகளின் மாணவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றும் வகுப்பறைகள் ஆய்வங்கள் மற்றும் பள்ளியின் பிற இடங்களில் ஸ்டெர்லைசேஷன் அடிக்கடி செய்யப்படும் என்றும் பள்ளியிலும் உணவு இடைவெளியின் பொழுது அதிக மாணவர்கள் கூடியிருப்பதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பள்ளியில் நடத்தப்படும் கூட்டங்கள் பயணங்கள் கொண்டாட்டங்கள் விளையாட்டு நிக நிகழ்வுகள் மற்றும் மாணவர்களின் முகாம்கள் போன்றவை குழு நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் என்றும் சமூக விலைகளை கடைபிடிக்க நு முப்பது சதவீத திறனுடன் கல்வி நிலையங்களுக்கான பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் பேருந்தில் ஏறும் முன் வெப்பநிலை அளவிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் கல்வி நிலையங்களின் வேலை நேரத்தில் அவசியமில்லாமல் மற்றவர்கள் நுழைவது தடை செய்யப்படுகிறது குறிப்பிட்ட முன்னெச்சரிக்கை நடைமுறைகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப பல்கலைக்கழக செயல்படும் என்றும் அமைப்புகள் உறுதி செய்யும் என்றும் கூறியுள்ளது ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் ஒரு சுகாதார மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பர் மேலும் அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கட்டுப்பாடுகள் மற்றும் தேவைகளை செயல்படுத்த நர்சிங் ஊழியருக்கு பயிற்சி அளிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஏதேனும் அறிகுறிகள் தோன்றினால் அல்லது மாணவர்கள் கோவிட் நைன்டீன் நோயால் கண்டறியப்பட்ட எவருடன் தொடர்பு கொண்டு இருந்தால் உடனடியாக பள்ளிக்கு தெரிவிக்கப்படும் ஏற்கனவே உடல்நல குறைபாடு கொண்ட குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் மீது கல்வி நிறுவனங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வரவிருக்கும் கல்வியாண்டிற்கான படிப்புகளை முழுவதும் மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்களை கல்வி அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது என்றும் ஒரு கூடுதல் முன்னேற்றங்களும் அளி அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை அறிய எங்களது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்